பிரதமர் பதவியை ஏற்க தயார் ரணில் தரப்பின் பகிரங்காரிவித்தல். இலங்கையில் தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இலங்கைக்காக உலக நாடுகள் வழங்கும் வாய்ப்பு, காத்திருப்போருக்கான அவசர அறிவிப்பு, பெற்றோருக்கான முக்கிய அறிவித்தல், பொதுமக்களுக்கு லிட்ரோ விடுத்துள்ள அறிவிப்பு, கோர விபத்தில் சிக்கிய பேருந்து, பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்ட சாரதி, 26 பேர் வைத்தியசாலையில், இன்று முதல் நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தி. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளும் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்தால் அந்த அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஏற்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பகா மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அக்கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இதனை விடுத்து நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளில் இருந்து அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்க ரணில் விக்ரமசிங்கே தயாரில்லை எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா எரிபொருள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கையிருப்பில் அடுத்த 10 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருக்கின்றது. எவ்வாறாயினும் பற்றாக்குறையாக இருக்கும் தொகையை அமைச்சரவை வழங்கும் என நம்புகின்றேன் எனவும் எரிசக்தி அமைச்சர் உதய் கமன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களுக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக சுமார் $200 மில்லியன் அவசியம். இதற்கு பற்றாக்குறையாக இருக்கும் படத்தை உடனடியாக வழங்குமாறும் இன்றைய தினம் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்திலே தான் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் உதய் கமன்பில மேலும் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பல தற்போது இலங்கைக்காக தொழில் வாய்ப்புகளை வழங்க முன்வந்துள்ளன. இதன்படி தென்கொரியா, ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இலங்கைக்காக வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை வழங்க முன்வந்துள்ளன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிலையங்கள் மூலம் இந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் பொறுப்பு பிள்ளைகள், பெற்றோர்கள், கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்குமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பொறுப்புடன் நடந்து கொண்டால் மாத்திரமே ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் விபில் ரோஹன தெரிவித்துள்ளார். அதேவேளை பிள்ளைக்கு கோவிட் அறிகுறிகள் இருந்தால் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் பாதிக்கப்பட்டால் தங்கள் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கூறினார். பல முன்னணி பாடசாலைகளில் இடம் குறைந்த வகுப்பறையில் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் கல்வி கற்று வருவதாகவும் அவ்வாறான வகுப்பில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படும் அபாயம் அதிகம் எனவும் உப்பிற்றோகன சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து அதிகளவான மாணவர்கள் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டால் பாடசாலைகள் மீண்டும் மூடும் அபாயம் உள்ளதாகவும் உப்பிற்றோகன மேலும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் வர்த்தக சந்தை தேவைகளுக்கு ஏற்ற எரிவாயு கையிருப்பு உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளது. இதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு எரிவாயு யாரேனும் விற்றால் 1311 என்ற இலக்கத்துக்கு அழைத்து அறிவிக்குமாறு லிட்ரோவின் வர்த்தக அபிவிருத்தி மற்றும் வர்த்தக தொடர்பாடல் பிரிவின் சிரேஷ்ட முகாமையாளர் திருமதி ஜமணி பத்ரகே தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுமக்கள் தம்மிடமுள்ள மேலதிக எரிவாயு கொள்கலன்களுக்கும் புதிய எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதால் அதிக கேள்வி உருவாகியுள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே நுகர்வோர் தமது நாளாந்த தேவைகளுக்கு போதுமான அளவில் மாத்திரம் எரிவாயுவை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த நிறுவனம் பொதுமக்களிடம் அறிவித்துள்ளது. திருகோணமலை மூதூர் பட்டித்திடல் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக மூதூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அம்பாறையிலிருந்து திருகோணமலைக்கு பயணித்த பயணிகள் பேருந்தும் டிப்பர் ரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. டிப்பர் வாகன சாரதி படுகாயங்களுடன் வாகனத்தில் சிக்குண்டு தவித்ததை அடுத்து சுமார் 30 மணி நேரம் பொதுமக்கள் போராடி டிப்பர் வாகனத்தை சாரதி டிப்பரிலிருந்து இழுத்து மீட்டெடுத்துள்ளார். மேலும் இவ்விபத்தின் போது காயமடைந்த 26 பேரும் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்தினை அடுத்து திருகோணமலை மட்டக்களப்பு வீதியின் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு நாடு முழுவதும் இன்று திங்கட்கிழமை தொடக்கம் திட்டமிடப்பட்ட மின்வெட்டினை அமல்படுத்துவதற்கு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இன்று முதல் 1 மணி முதல் 2 மணி நேரம் வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் கோரிக்கையினை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சினால் வழங்கப்பட வேண்டிய எரிபொருள் வழங்கப்படாமையும் மற்றும் கலநிதி சனல் மின் நிலையத்தில் உள்ள மின்பிரபாக்கி ஒன்றில் ஏற்பட்டிருக்கும் கோளாறு காரணமாக இவ்வாறு மின்வெட்டு அமல்படுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது.
தனியார் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளும் தமது ஊழியர்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க முடியாது என அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு தனியார் நிறுவனங்களும் தமது ஊழியர்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு அண்மையில் அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற 5,000 ரூபாய் கொடுப்பனவை இந்த மாதம் முதல் தனியாருக்கு வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று தொழில் தினக்கண கேட்போர் கூடத்தில் தொழில் தரணர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோருக்கிடையில் நடைபெற்றது. கூட்டத்தின் போது COVID-19 தொற்று நோயின் தாக்கம் மற்றும் பிற பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக தங்களால் கொடுப்பனவை வழங்க முடியாது தொழில் தரணர்கள் கூறியுள்ளனர். பிரதமர் பதவியை ஏற்க தயார் ரணில் தரப்பின் பகிரங்க அறிவித்தல். இலங்கையில் தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இலங்கைக்காக உலக நாடுகள் வழங்கும் வாய்ப்பு, காத்திருப்போருக்கான அவசர அறிவிப்பு, பெற்றோருக்கான முக்கிய அறிவித்தல், பொதுமக்களுக்கு லிட்ரோ விடுத்துள்ள அறிவிப்பு, கோர விபத்தில் சிக்கிய பேருந்து, பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்ட சாரதி, 26 பேர் வைத்தியசாலையில், இன்று முதல் நாட்டு மக்களிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தி,